கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காகவே. கேள்வி ஒன்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பதிலும் ஒன்று இருக்கும். ஆகையில உங்களிடத்தை ஒரு சில விவரம் கேட்க வேண்டும். கேட்கலாம் வள்ளிநாயகம். இனிய உளவாக இன்னொரு குரல் கனியிற்ப காய்க்க வந்தற்று என்று வள்ளுவர் பந்தை சொன்னது போல தாங்கள் கேட்க வேண்டும், அதற்கு தகுந்தவாறு பதில்களை அளிக்க வேண்டும் என்று நானும் காத்துக் கொண்டே இருக்கிறேன் சுவாமி. இருந்தாலும் இப்படியே இருக்கட்டு பார்த்து சத்தம் கேட்க. கேள்வி ஒன்று இருந்தால் அதற்கு பதில் ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்கள். இந்த வாக்கியத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். வாக்கியத்திலே பிழை கண்டு விட்டீர்களா? சந்தேகம் தான் பிழை இருக்கு, தவறா பேசிட்டீங்கன்னு சொல்லுவேன். அது என்ன சந்தேகம் என்று தெரிந்து கொள்ளலாமா? கேள்வி ஒன்று இருந்தால் பதில் ஒன்று இருக்கும் தானே சொன்னீங்க? ஆமா, கேள்வி ஒண்ணுதான், ஆனா பதில் பல இருக்கலாம் அல்லவா? எப்படி எப்படி? கேள்வி ஒண்ணுதான், பதிலாகப்பட்டது ஒண்ணு, இரண்டா இருக்கலாம், மூன்றா இருக்கலாம். அதனால கேள்வி ஒன்று இருந்தா பதில் ஒன்று தான் இருக்கணுமா? துவான பார்த்தத கேள்வின்னு தான் அதுக்கு பதில் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். அதாவது தெரியாதவங்க, படிக்காதவங்க, உங்களுடைய என்ன வந்து தெரியாதவங்க வந்து பேசிட்டா கூட அதை ஏத்துக்கலாம். ஆனா ஈரேழு பதினாலு உடம்பு சென்றதால் கூட நான் அந்த மகரிசியை சொல்லக்கூடாது அல்லவா? ஒரு வாழ்த்து கொடுக்கணும் கூட அதுல நீங்க காரணம் இல்லாமல் எந்த ஒரு வாழ்த்தும் கொடுக்க மாட்டீங்க. வார்த்தையில நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருமை பன்மை அப்படின்னு ராமாயணத்தை ஒன்று இருக்குமா? இல்ல பதிலாம் ஏன் ரெண்டு இருக்க கூடாதா? ஏன் அப்படி என்ன கேள்வி நீங்க? உங்க பேர் எப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி பெயர் சொல்லலாம். ஆமா, ஆனா சில பேர் சொல்லுவாங்க கழகப்பிரிய, காரப்பிரிய. அப்படிப்பட்டதுமே உங்க பேருக்கு பொருத்தம் தானே? சரி, அப்ப பெயர் என்பது ஒன்று கேட்டால் அதுக்கே பல வார்த்தைகள் சொல்லலாம். என் பேர் வள்ளி அப்படின்னு சொல்ல சொல்லலாம், ஆனா காரண பேர ஒண்ணு சொல்லுவாங்க, கண்ணக பெஞ்சு பூங்குடமுகள். அப்ப எப்படி இரண்டு வந்து? ஒருத்தருக்கு பேர் ஒண்ணு இருக்கும், பத்து பேர் ஆயிரம் இருக்கலாம், பிரச்சனை இல்ல. இப்ப உங்க அப்பா பேர் வந்து என்ன? நம்பி. வேற உங்க அப்பாக்கு வேற? உங்க அப்பா வேந்திர நம்பின்னு பேர் இருக்கு. உங்க அப்பாக்கு உங்க அப்பாக்கு வேற பேர் இருக்குன்னா பிரச்சனை இல்ல. உனக்கு வேற அப்பா எதுவும் இருக்கான்னு கேட்டா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருப்பது இயல்பு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இரண்டு பதில் வரும். இல்ல, நான் சொன்ன வசனத்தை வச்சு ஏதோ திட்டம் போட்டுட்டேன், அதை கேக்குறது ஏன் சுத்தி ஊத்தி வளர்ச்சிக்கிட்டு வரணும்? இல்ல, நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா. சரி, பாரு, நான் கேளு. நீங்க எப்படி? நான் கதையை நடத்திட்டு முறையா அது எதுவும் பேசிக்கலாமான்னு பார்த்தேன். இல்ல, கதையெல்லாம் நடத்த வேணாம் போங்க. ஒரு பாடல் பாடுற கதை பாடல் இல்ல இல்ல, அதுக்கு முன்பாக ஒரு சந்தேகம் கேளு. இந்த எதிராளியோட பேரும் தன்னுடைய பிள்ளை பேரும் ஒண்ணுதான். இப்ப நீங்க சொன்னீங்களே, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். ஒரு எதிரிய அழிக்கலாம், அந்த எதிராளியோட பேரும் தன் பிள்ளை பேரும் ஒண்ணு. அந்த எதிராளி யாரு? அந்த பிள்ளை யாரு? பிள்ளை யாரு கேக்கல. அந்த பிள்ளை பெயர் யாரு, என்ன விவரம் சொல்லுங்க. ஒரு பெயர் வருகின்ற பொழுது இருவருக்கும் ஒரே விதமான பெயர்கள் இருப்பது உலக இயல்புதான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப
பெயர் ஒன்று அப்படி வருகிற பொழுது அப்பா நீ சொல்லக்கூடிய குற்றப்படி ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு ஒரே பேர் இருந்தா அப்படி எழுத வரும் இல்லையா? இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோமா, ராமாயணத்தை ராமபிரான் இருக்கார் இல்லையா, ராமர் வந்து சீதையை விட்டு பிரிவதற்கு யார் முக்கிய காரணம்? எனக்கு ஒரு சந்தேகம், யாரத்தை தடை செய்வதற்காக வந்த ஒரு பெண்ணை அடக்கி அழிக்க வந்தவன் ராமன். அப்பவே வனத்துக்கு போனவன் ராமன் லட்சுமணன். அப்படி போகும்பொழுது அப்படி வதம் செய்த தாடகையும் இந்த மாரிசன் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அவரே அழிச்சது முதல்ல ராமன். அதனாலதான் யாராலும் முடியாது, உன்னால் முடியும், நீ போய் இந்த வஞ்சலத்தை தீர்த்துக் கொள் என்று ராவணன் பேச்சை கேட்டு வந்தான் மாரிசன் மகனாக. அடுத்து வர்ற மாயமனாக இப்ப ராமாயணம் அழித்தது யார? கதை பாட்டு பாடுவோம், பாடிடுவோம். நீங்க சொன்ன விடதானே, ஆக மாரிசனுடைய அண்ணன் யாருன்னா சுபாகண்டிய சந்தோஷம். இப்ப ராமனுக்கு பிள்ளை இருக்கா? ராமன் அழித்தார். இதே இப்ப லட்சுமணன் யாருடைய தம்பி? ராமனுடைய மகன் பேரும் ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில் இங்க கொடுக்கலாம், ஆனா ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் தானா உருவாக்கவும் செய்யலாம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வரலாற்றுல கஜயமுகன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் படையெடுப்பு செய்து மனங்களை கொள்ளையெடுப்பார். குறிப்பிடும் பொழுது நல்ல விஷயத்தை எதை சொல்ல தெரியுமா? பாரு, 16 முறை படையெடுத்து வந்து 17 முறை செய்து போனார் பாரு, அப்படின்னு வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு முயற்சிக்காக அதை சொல்றோம். ஆனா இதே புராண சம்பந்தமாக ஒரு விஷயம் உண்டு. நீங்க இப்ப அது பதில் சொல்ல முடியும், ஒரு கேள்வி கேட்கவா? அமைக்கப்பட்ட ஆலயத்தில் முதல் பெண் குழந்தை கருப்பு யானை இப்ப ஒரு சம்பவம் நடந்து அத ஆலயமா உருவாக்குறது இயல்பு, ஒத்துக்கறியா? ஒரு சம்பவம் நடந்து அப்பா இந்த சம்பவம் இங்கதான் நடந்துச்சு, இது ஒரு ஆலயம் அங்கே உருவாக்கி வைப்பா என்று சொல்வது இயல்பு. ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறது முன்னாடியே, அந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடியே ஆலயமாக இது இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு ஆலயமாக உருவாக்கப்பட்ட செலவு எது தெரியுமா? கேள்வியா? கேள்வி மாதிரி தெரியலையா? சொல்லு, ஒரு அவதாரம் நிகழ்ந்தால் ஸ்தலம் உருவாவது இயல்பு. நான் என்ன கேக்குறேன், அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்தலம் உருவாகுமா? வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா? மண்டை என்ன வாய்ப்பு இல்ல, ஆனா அப்படி உருவாக்கப்பட்ட ஸ்தலம் இது. இது ஒரு கேள்வியா? நீ யாருக்கு சொல்லலாம் அப்படியா? அழிக்கோட யாரு? சிவன்.
நம்ம சிவன் கேள்விப்பட்டிருக்கா? நம்ம சிவன் சரி, காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு, விஷ்ணு பகவான் படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மன். அதை தவிர்த்து எத்தனை தெய்வங்கள் உண்டு? இத்தனை ஆலயங்கள் இல்ல, நீ எந்த ஆலயத்தை சொல்லிக்க, இந்த தெய்வத்தை தான் சொல்லணும், உனக்கு கடாயப்படுத்த மாட்டேன். எந்த யாருடைய ஆலயமாக இருக்கட்டும், ஆனால் அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது அந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ் தமிழ் என்று பேசும் பொழுது அமிழ்து அமிழ்து என்று பிறக்கம் என்று சொல்வாரு. வாழ்க்கையினுடைய 18 வருஷம் அனுபவத்துல இன்னைக்குதான் மோகன்தாஸ் மாமா கதைப்பாடு பாட்டு மாப்பிள நான் வாசிக்கிறேன். உங்களுடைய குரலினால் கேட்க ஆவலாக உள்ளார்கள். அந்த கதை மீது, கதை பழம் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாட்டு கொடுத்து அதிக அழைப்பு அங்கே போனதுனால வந்து இதோ உன்னை பற்றி விசாரணையாக கண்டு மாட்டி மாதிருக்கும் நாடு சொல் சொல்லித்தான் கட்டளைக்கூடாது. மடியில் படுக்க வைத்து எப்படி இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல் வானிலும் அல்லாமல் பூமியிலும் அல்லாமல் வீட்டிற்குள்ளும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் எந்த ஒரு ஆயுதம் பயன்படுத்தாமல் எனக்கு இறப்பு நேர வேண்டும் என்று கேட்டான் இளைஞன். அதனால்தான் இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல் அந்த சாயங்கால பொழுதும் சொல்லணும், அந்தி சாயும் பொழுது அந்த நேரத்தில் தான் வீட்டிற்குள்ளும் அல்லாமல் வெளியிலும் வாசப்படியில் தன்னுடைய மடியில் கிடத்தி கூறிய நகங்களால் வயிற்றை பிளந்து அவனை கொள்ள முற்பட்டு வந்தான் நரசிங்கமூர்த்தி. இந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடியே இப்படிதான் எடுக்க போறேன்னு எடுத்து காமிச்சிட்டேன்.
அது எங்க திருக்கோஷ்டியில் ஆலயத்துல உண்மையிலே எடுத்துக்கங்க. பேசுங்க. நரசிம்மமூர்த்தியாக எடுத்து இரணியை வதம் செய்ய முன்னாடியே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வர்றார். வர்றாரு, போய் பாக்குறாரு, கனவு சாத்தி இருக்கு. ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய சிறப்பும் கூட சொல்றாரு. முண்டாசு கவியின் யாவறிந்த புலவரிலே கம்மனை போல் வள்ளுவனை போல் இளமாவை ஒரு புலவரை கண்டதில் மனிதராக வாழ்ந்தவர்கள். ஆனா பாருங்க, மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் மிருகங்களும் உண்டு இருக்குல்ல. அப்ப மனிதனாக இவர்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். ஆலயம் என்னது? ஆலயம் திருப்பி என்ன கேக்குற? எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் கேள்வியா நேரடியா கேக்குற பழக்கமே இல்ல. இப்படி நிப்பாட்டனா அதுதான் கேள்வி. புத்தி நீ பதில் சொல்ல வேண்டிய வரலாம். அதனால இப்படி நிப்பாட்டி ஜோன் கேட்காம நின்னா நாங்க என்னது கண்டிருந்து உற்சவர் கூடிய தெய்வம் உண்டு. ஏன்னா தமிழ் மொழிக்கு எந்த தெய்வமா இருக்கு? தமிழ் அன்னை இருக்க. இந்த தமிழ் அன்னைக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு. அது எந்த ஊர்ல அப்படின்னா, நீங்க எல்லாம் குடிகொண்டிருக்கிற காரைக்குடியில. காரைக்குடியில தமிழ் அன்னை ஆலயம். இந்த தமிழ் அன்னை இருக்கக்கூடிய ஆலயத்துலதான் வள்ளுவன், கம்ப, இளங்கோ என்று சொல்லக்கூடிய மூன்று மனிதர்களை வச்சிருக்காங்க. நான் இன்னும் போய் பார்க்கல, நான் படிச்சிருக்கேன். ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒருமை அது மதுரையை பத்தி கொண்டு. ஆனா அதே தமிழ் அண்ணன் எங்க இருக்கிற மதுரையை பத்தி தமிழ் தாய்க்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் தான் அது, காரைக்குடி. இப்ப நான் கேக்குறேன், ஆலயத்துக்கு போறீங்க இல்ல? சரி, எல்லா ஆலயத்திலுமே கருவறைக்கு வெளியில் வரும்பொழுது இரண்டு அரக்கர்கள் போல இல்ல மனிதர்கள் போல துவார பாலகர்கள் நிப்பாட்டி இருப்பாங்க. அரக்கர்கள் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்களே. கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்க ஒழுங்கா கவனிச்சு மாட்டீங்க. ரொம்ப பயமா இருக்கும். ஒரு ஆலயத்துல துவார பாலகர்கள் அவருக்கு பேரு. இப்ப நீங்க சொன்னீங்க காரைக்குடி தமிழ் ஆலயம், துவார பாலகர் வந்து உங்களுக்கு அரக்கர்களா?
அரக்கிரங்களா வந்தாங்க, தெரியுமா தெரியாத? ஒவ்வொரு அவதாரமும் எடுத்த காரணம் என்ன? அது வாங்கின சாபம். நீ நல்லவர்களா பிறக்கிறதா? நல்லவர்களா பிறக்கிறதா? நல்லவன் அப்ப வந்து வருகிறாய், மூன்று பிறப்பு அரக்கிரன் அப்ப வந்து நான் அழித்து வருகிறாய் கேட்கும் பொழுது மூணே பிறப்புல வந்து ஏழு பிறப்புல நல்லவன் அப்ப வந்து அது சரிதாமா? கிட்ட வந்து சேர்ல காட்டுவாங்க. கெட்ட பிறப்பு பிறந்தாலும் முன்னே வந்து சேர்வம் என்று வந்தாங்க இல்ல? அவர்கள் வைகுந்தத்துடைய காவலர்கள் ஒரு ஆலயத்தில் நுழையும் பொழுது சிவாலயமா இருக்கட்டும் பெருமாள் ஆலயமா இருக்கட்டும் வெளியில கிடையாது. வைகுந்தத்தின பெருமாள் ஆலயத்தில் மட்டும்தான் துவாரபாலர்கள் ஜெய விஜயன். அப்படியா? சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வேறவர்கள் அவன் தான் பதஞ்சலியும் வியாக்கிர பாதனும் இருப்பார்கள். அது நடனம் ஆடும்போதுமா? அவர்கள் மட்டும்தான் சிவாலயத்துக்கு. தண்ணி கொண்டு சோபரம் ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? போயிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். போனதில்ல அந்த ஆலயத்துக்கு போ. அங்கே எதிர்க்கவே இரவேன்னு துவாரபாலர் கேளுங்க. இல்லைன்ற பத்தியா அதுக்கு ஆதாரம் இது. பெருமாள் இரண்டு பேர் நிக்கிறார்களே அவர்களுக்கு பேர். நான் என்ன தைரியத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டுறமா? இல்ல மதுரையில இருந்து வந்துட்டு காரக்குடி இப்ப தமிழ்ண்ணை ஆலயத்தில் கம்பனுக்கு இளங்கோவுக்கு வள்ளுவருக்கு அங்கே ஆலயத்துக்குள்ள இடம் இருக்குது. மரியாதை வர உனக்கு அடுத்ததான் தெரிஞ்சிருக்கா? அதே காரைக்குடியவே பூர்வீமாக கொண்டு அங்கே வாழ்ந்து வர்ற எங்களுக்கு தமிழ்ண்ணை பத்தி தெரியாம இருக்குமா? அது இன்னொரு விஷயம் இருக்கு. அதே ஆலயத்துல அகத்தியருக்கும் தொல்காப்பியருக்கும் கூட ஒரு வழிபாடு நடக்கிறது, அதே தமிழ்ண்ணை ஆலயத்துல. ஏன்னா தமிழுக்கு மிகப்பெரிய சில உலகத்துல தமிழ் எங்கெங்கயோ இருக்கு, ஆனால் தமிழ்ண்ணைக்குன்னு தனி ஆலயம் அமைத்து அந்த தமிழுக்காக அந்த புலவர்களை தெய்வமா வழிவரக்கூடிய ஒரே ஒரு காரைக்குடிதான். அதனால நீ சொன்ன மாதிரி கம்மன் இருக்கிறாரு, இளங்கோ இருக்கிறாரு, வள்ளுவர் இருக்காரு. ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு ஆலயத்தில் நுழையும் பொழுது துவாரபாலர்கள் இருப்பது ஜெய விஜயன் இருப்பது இயல்பு. ஆனா அந்த ஆலயத்துல தமிழர்கள் தமிழ் புலவர்களை தெய்வமா வைக்கிற பொழுது அப்ப அங்க யார் துவாரபாலர்களா இருக்காங்க என்று பார்த்தால், மொழிக்கு இலக்கணத்திற்கு முக்கிய காரணம் ஆகக்கூடிய ஒளி தாய் ஓசை இருக்கு இல்லையா? அதான் தமிழுக்கு மிக சிறப்பு. தமிழ் அருமையா பேசுறேன்னா அதற்கு காரணம் உங்களை அந்த ஒளிதானே. அது போல ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்றால் அதுக்கு அந்த வரி கோர்ப்பு ரொம்ப முக்கியமா, அப்பதான் தமிழுடைய அழகை எழுத்துக்களால் காட்ட முடியும். அப்ப அந்த ஒளி தாயும் அந்த வரி தாயும் தான் தமிழ்ணை ஆலயத்துல துவாரபாலர்களாக இருபுறமும் இருக்கிறார்கள். இது தமிழ்ண்ணை ஆலயத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையாமா? ரொம்ப அருமையான விஷயம் தாங்க. எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நான் உங்களுக்கு கேட்ட மத்தியா தங்கி கொண்டு சோழபுரம்னு கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் துவாரபாலம் அதான் விட்டுங்க. அந்த கோயில் பேர் என்ன? அது தங்கை கொண்ட சோழபுரம். நீங்க தானே சொல்லுங்க. அதை நான் சொன்னேன். ஒத்துக்கிறியா நீ? கேட்டுக்கிறேன். எழுதிக்க கூடாது. ஏன்? அது சரியா? முதல்ல தவறுதான். ஆனா இலக்கண பிழை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலமா ஏற்றுக்கொள்ள. என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அந்த ஆலயம் எங்க இருக்கிறது? தஞ்சை பகுதி. தஞ்சை பகுதி தமிழ்நாட்டுடைய மையத்துல தான் இருக்கு. தமிழகத்தை இன்னைக்கு செழிப்பா மாற்றக்கூடிய ஆறு என்ன ஆறு தெரியுமா? அதான் காவேரி. காவேரி யாருதானே? டெல்டா மாநிலமே தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு சோழ நாட்டை செழிப்பா தமிழகத்துடைய முக்காவாசி செழிப்புக்கு காரணம் காவேரி தானே? அது தமிழ்நாட்டு கோயில் இருக்கு. நியாயமா என்ன பேர் சொல்லணும்? காவேரி கொண்ட சோழபுரம் அப்படித்தானே சொல்லணும். கங்கை. காவிரி கொண்ட சோழபுரம் பேர் வைக்காம ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் பேர் வைக்கணும்? என்னமா திருப்பி என்ன கேக்குற? ஏன் வைக்கணும்? கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கேன். கேள்வியாக கேட்டீங்கல்ல. தஞ்சையிலே பெரிய கோயில் பெருவுடையார் கோவில் அப்படின்னு அழைப்போம். அப்பாவா? ஆமாவா? ராஜராஜ சோழன். ராஜராஜ கேட்டினர். ஆனா
ராஜராஜன் கோயில் மட்டும் தான் கட்டல. ராஜராஜன்ல மூணு ராஜராஜன் இருக்கா, இவர் முதலாம் ராஜராஜன். பே இந்த கோயில் மட்டும் அவர் கட்டல, வெளி நாடு வெளி மாநிலங்கள் சென்று கூட சான்று பதிக்கக்கூடிய அளவிற்கு வரலாறு படைத்த ஆலயங்கள் நிறைய கட்டியிருக்க. இந்த ஆலயம் ஏன் அவ்வளவு பெருமை என்றால், எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் தன் நிலையில் வந்து மீண்டும் அப்படியே நின்று கொள்ளுமா, அதனால இந்த ஆலயத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை. ஆனா காவேரி கொண்ட சோழபுரம் என்று வைக்காமல் கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் வச்சாங்க அப்படின்னா, அவருடைய வீரத்தை காட்டணுமா. அப்பா அந்த பெருமை வாங்கினாலும் பிள்ளை இந்த பெருமை வாங்கணுன்றதுக்காக இந்த கங்கையில இருந்து நீரை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செய்து குடமுழுக்கு விழா ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை. கோயில் எல்லாம் கட்டியாச்சு, கோயில் கட்டினா இங்க குடமுழுக்கு விழா இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்ல, அதை பண்ணுவதற்காக புண்ணிய நதியில இருந்து அந்த நீரை எடுத்துட்டு வரணும். இவருக்கு ஒரு ஆசை, காவிரியில புண்ணிய நதிதான், ஆனா இதெல்லாம் கங்கை நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்யலாமே, இந்த குடமுழுக்கு திருவிழால யாரும் செய்யாத சாதனை பண்ணலாம் என்று ராஜேந்திர சோழன் ஆசைப்பட்டார். இந்த ஆசைப்பட்டதுக்குதான் என்ன பண்ணு, தலையிலையும் அந்த கங்கை நீரை எடுத்து வந்து அதன் மூலமாக இந்த சோழபுரம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை அங்கே அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் செய்து சிறப்பான வீரத்தின செயலை நிலைநாட்டினார். அதனால்தான் கங்கையிலிருந்து நீரை எதிரிகளை வீழ்த்தி அவர்கள் தலையில் எடுத்து கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்தால் கங்கை கொண்ட சோழபுரம் என்று அதுக்கு பெயர். ஒரு பெயர்ல எவ்வளவு வரலாற்று சிறப்பு இருக்குன்றது எடுத்துக்காட்டு. ஏன்னா சாதாரண சொல்லிட்டு போயிரு, கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை நோக்கி போற வரைக்கும் எத்தனை பேர் வழிமுறைச்சிருப்பேன், எத்தனை பேர் படைய காணியை சீசு போட சொல்லியிருப்பான், அத்தனை பேரையும் வென்று கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்ததாலே உருவானது பெயர் கங்கை கொண்ட சோழ. இதே வேற இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, கடாரம் கொண்டான ஒரு பேர். ஏன்னா கடாரம்ன்றது இங்க இல்ல, மலேசியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி கடாரம், அந்த கடாரம் வரை சென்று அவர்களை வென்றதால் அதே ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான்னு பேர். எப்ப, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அத்தனை சிறப்பை கொண்ட தமிழினத்தின் பெருமை உன் அழகிற்கும் அறிவு கேட்டார் போல உன் மன மகிழக்கூடிய வகையிலே வடிவேலனுக்குன்னா கல்யாணம் அவசியம் இல்லை. எனக்கு என்ன மனம் சிறப்பாக அழகிற்கு ஏற்றபடி ஒரு மாப்பிள்ளை, உன் அழகிற்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை முனைவர் பட்டத்து நிகரான ஞானத்தை கொண்டவன் மாப்பிள்ள. சொத்து பத்தெல்லாம் எப்படி இருக்கு, சொந்த வீடு இல்ல உனக்காக அரசாங்க சொந்த வீடா, குன்று இதுக்கு மட்டும் இல்லாமே என் மாப்பிள்ளைக்கு சொந்தமான இடம். அப்படியா, அப்பேற்பட்ட ஊரு பேரு யார் அந்த மாப்பிள்ளை என்று விவரமாக சொல்லுங்க. வடிவேல் எனக்கு அவளுக்கு நான் கல்யாணம் ஒரு வாரம் கொண்டாட்டம் கண்ணன் கடமன் அந்த முருகப்பெருமானை மீண்டும் திருமணமா, திருமணமாகாத மாப்பிளை பார்த்து வந்தா கூட சரி, பெரிய மனுஷன் பார்த்து வந்திருக்காரு கட்டிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும். திருமணமான ஒருவரை பார்த்து வந்துட்டு கட்டிக்க வந்ததை ஏத்துக்கலாமா, பெரியவர் செய்தா தப்பு தப்பு இல்ல. தசரதனுக்கு கல்யாணம் மனைவி கைகைக்கு எப்படி பரதன் பிறந்தாலும் சுமித்திருக்கு யார் பிறந்தா, லட்சுமன் பிறந்தாலும்
அவன் மூணாவது தானே, எத்தனை காலமா தானே முதல் தரத்தை கொடுக்கின்றார். கட்டே கட்டிக்க முடியாது பகல்ல இந்த அவசை நீ விடுத்து என்னுடைய எடுத்து பார்த்தா உனக்காக நான் சொன்னில் போகா இந்த சீனாவே உனக்காக கண்ணை குட்டி அறிவில்லா கருவி குட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை குட்டி என்னையும் குட்டி அப்படியான குட்டி இந்த கூப்பல் குட்டியில ஒப்பிடுகிறாயே அறிவில மனசிலேயே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு உள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை பிள்ளைகளோட விஷயமே உங்களுக்கு தெரியல சொல்றேன் கேட்டுங்க இப்பவும் அந்த முதல்ல பிடிச்சிருக்கு சுவாமி சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க நான் கல்யாணம் செய்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு தெரியுமா முதுகண்ட போய் அவர் வேலையை கலங்க மட்டும் தானே இந்த பிள்ளை ஒரே நினைப்பா இருக்கு நீங்க எப்ப வரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கு அதனால என்ன பண்றீங்க இப்ப போவாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட மெதுவாய் போய் பாத்துக்கலாம் சொல்லிவிடுவாரு ஏற்கனவே 8 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கந்தனை காண்பதற்காக ஆமா அதனாலதான் சீக்கிரமா சொல்லிருக்கேன் கந்தன் வர வேண்டும் எல்லாருக்கும் வரலாற்றி கொடுக்க வேண்டும் என்னை மட்டும் அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும் அதுக்காக உங்களை பாட்டு பாட சொல்றேன் Mm-hmm.